ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷார்ப் டிஐஒய் தமிழ். இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, எதை பத்தியும் பார்க்க போறது இல்லை, கிட்டத்தட்ட இந்த ஹெட்ஃபோன்குள்ள என்ன இருக்குன்னு தான் நாம பார்க்க போறோம். இந்த ஹெட்ஃபோன்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ரொம்ப பழைய ஹெட்ஃபோன் தான். அதுல உள்ள ஸ்பீக்கர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா, இந்த ஹெட்ஃபோனை நான் நிறையவே கலத்தி பார்த்தேன், ஆனாலும் கலத்த முடியலை. அதனால இப்போ என்ன பண்றேன்னா, நான் வந்து உடச்சி எடுத்துட்டேன். சுத்தியில் வச்சு உடச்சிட்டு எப்படியாவது எடுத்து உள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது உடச்சி ஆகணும். இதை இன்னைக்கு உடச்சி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம விட போறது இல்லை. ஓகே, நான் உடச்சிட்டேன் வெற்றிகரமா. உடச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி உள்ள பாட்டு வந்து தனியார் கலன்னு வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த பாட்டு தனியார் கலன் வந்துச்சு. இந்த பாட்டில் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து பின்னாடி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிய பெரிய டிவி ரேடியோலாம் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்பீக்கர் இருக்குது முன்னாடி. ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்பீக்கர் கலர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை கலர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கலாம். ஏதோ ஒயிட் கலரில் இருக்குது, என்னன்னு தெரில, வெளியே எடுத்து பார்க்கலாம். இது வெறும் ரப்பர் தான், மற்றபடி உள்ள எதுவுமே இல்லைன்னு மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ அந்த ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். இப்போ மேலே கலத்தி பார்க்கலாம். கலத்துனா என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து ஒரு கண்ணாடி ஷீட் மாதிரி இருக்குது, நடுவில் காப்பர் காயில் இருக்குது. இதுதான் டயப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயப்ரமோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயப்ரம் வந்து வைப்ரேட் ஆகி சுற்றியில் ஏர் மாலிக்யூல்ஸையும் வைப்ரேட் பண்ணும். வைப்ரேட் ஆனோடனே அந்த ஏர் மாலிக்யூல்ஸோட வைப்ரேஷன்ஸால் சவுண்ட் உருவாகுது. ஓகே, இப்போ வந்து இது இதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன, அதில் ஒரு காப்பர் கம்பி இருக்கு, அதையும் பார்த்தாச்சு. இருக்கிற யூஸ்ஃபுல்லான ஐட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட் இருக்குது. அது நியோ டைனமியா மேக்னெட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேக்னெட் வச்சு நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணலான் இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த மேக்னெட்டுக்குள்ளேருந்து, இப்போ அந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளேருந்து மேக்னெட் எடுக்க போகிறோம். எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி எப்படியாவது எடுக்கலான்னு எடுக்கிறேன். இப்போ நான் முட போகிறதுல கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நான் நிறையவே ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் எடுத்தேன். நல்லா உள்ளே விட்டு அதை மட்டும் வெளியே எடுத்தேன், உடனே வந்துருச்சு. ரெண்டு இதே மாதிரி ரெண்டு ஸ்பீக்கர் வந்து நான் எடுத்து ரெண்டு மேக்னெட் எனக்கு கிடச்சிருக்குது. இதே மாதிரி இன்னுமே ஹெட்ஃபோன்ஸ் வந்து கிடக்கு, அதுலேயுமே நான் வந்து எடுப்பேன். இனிமேல் தான் எடுத்து அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மேக்னெட்டோட பவர் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மேக்னெட் வச்சு இந்த தெர்மோகோல் கட்டரை தூக்கி பார்க்குறேன். வா, சூப்பராக தூக்கிடுச்சு. வீடியோவில் பாருங்கள், எவ்வளோ சின்ன மேக்னெட்டாக இருந்தாலும் சூப்பராக தூக்கியிருக்குது. இந்த மேக்னெட் வந்து இதோட சைஸுக்கு வந்து இதோட பவர் ஓகே தான். இந்த மேக்னெட்ஸ் வச்சு நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்கிறேங்கிற ஐடியாவில் இருக்கேன். அதை பார்த்தோன்னே எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் செய்யணும்னு ஒரு ஐடியாவெலாம் வந்திருக்கு. ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சேனலில் போடலாம். இப்போ இதை வச்சு இந்த கத்திரிக்கோலை தூக்க போகிறேன். தூக்குறேன், வா சூப்பராக தூக்கிடுச்சு. பார்த்தீங்களா, நான் கத்திரிக்கோலாம் பிடிக்கல, அந்த மேக்னெட்டை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். எவ்வளோ தூரம் ஆட்டி இப்போ நான் கீழே வந்துருக்குது. ஓகே, இப்போ இந்த மேக்னெட்டை வந்து சைஸை கம்பேர் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து அந்த பேட்டரியோடைய பாசிட்டிவ் சைடில் உள்ள அந்த பட்டனோட அளவுக்கு தான் இந்த மேக்னெட்டும் இருக்குது. இந்த மேக்னெட் எடுத்து பேட்டரியோட நெகட்டிவ் சைடில் ஒட்டிட்டோம்னா நமக்கு அடையாளமே தெரியாது. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உள்ள இருந்துமே நமக்கு அந்த மேக்னெட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, அதனால தான் இருந்திருக்கேன். சரி, இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் சொன்னால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைய பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு குறையே நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.